ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சுகர் அண்ட் ஸ்பைஸ். இந்த எபிசோடில் நம்ம ஒரு ஈஸியாக எப்படி பட்டர் வீட்லேயே எடுக்கலான்றத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிண்ணத்தில் நான் பால் ஆடை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ நாள் வேணுமோ, இது வந்து ஆக்சுவலி 5 டேஸோட பால்லேருந்து எடுத்த க்ரீம். ஸோ பால் ஆடை நம்ம 5 டேஸ் எடுத்த பிறகு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தயிரோட உரை ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றி நான் வெளியே வச்சுட்டேன். இப்போ பால் உரை எடுத்துருக்கோம். அந்த உரை போட்டு வச்ச தயிரும் பால் ஆடையும் அது குடிச்சதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு 2 கப் தண்ணியில் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் நம்ம இந்த க்ரீம் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். தண்ணியில் மிக்ஸ் பண்ண எல்லா ஆடையும் நம்ம சும்மா இப்படியே ஒரு 2-3 மினிட்ஸ் இப்படியே கலக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். இதில் நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணணும், அந்த மிக்ஸியை வாஷ் பண்ணுற வேலை எதுவுமே இருக்கும். நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் இப்படி பண்ணுங்க, மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்மளுக்கு அந்த ஆடிலேருந்து அந்த ஆடையிலேருந்து அப்படியே பட்டர் மேலே வரும். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆகிருக்கு. 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இப்படி கலந்து ஒரு மாதிரி திக்காக இருக்குது. பாருங்கள், எல்லாமே கலந்து திக்கு ஒரு மாதிரி மோர் மாதிரி தெரியுது உங்களுக்கு. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் மெதுவாக பட்டர் வந்து செப்பரேட் ஆகுது, நல்லாவே தெரியும். மிக்ஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே. இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக 6 மினிட்ஸ் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு அப்படியே அந்த வெண்ணெய் அப்படியே பாருங்க, தானாக அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. நான் எடுத்தது வந்து ஒரு 1 வீக்கோட பால், அதில் வந்தது இவ்வளோ பட்டர். பாருங்க எவ்வளோ பட்டர் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 7 மினிட்ஸ் 8 மினிட்ஸ் ஆகும் எல்லாம் செய்கிறதுக்கு. இப்போ வந்து இந்த பட்டரை நம்ம வெறும் வாஷ் பண்ணி நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் எடுக்கிறது நான் நார்மலாக அது நெய்க்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ பட்டர் உங்களுக்கு ஈஸியாக ஒரே ஒரு பாத்திரத்துலேயே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பட்டர் வந்துருக்கு. ஃபஸ்ட்டு இந்த தண்ணி இந்த பட்டர் எல்லாம் சேர்ந்து ஃபுல்லாக இருந்துச்சு இந்த பாத்திரம். ஐஸ் கியூப்ஸோ கோல்ட் வாட்டரோ எதுவும் அவசியம் இல்லை. சாதா தண்ணியில நம்ம உரம் ஊத்துனதுக்கு அப்புறம் எடுத்து நம்ம இதை செஞ்சா போதும். ஸோ இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுகர் அண்ட் ஸ்பைஸ்.